முழங்கால் மூட்டு வலி ஒரு கொடூர நோய். ஆரம்பத்திலேயே நாம் கவனிக்காவிட்டால் நாம் மிக பெரிய அவஸ்தைக்கு உள்ளாகி அதற்கு சிகிச்சை எடுக்க போய் 1008 நோய்களை துணைக்கு அழைத்த போன்ற ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாகிவிடுவோம். அப்ப முழங்கால் மூட்டு வலி என்பது ஒரு முழங்கால் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. முழங்காலை சுற்றியுள்ள ஜவ்வு, அதே போன்று முழங்காலுக்கு கீழே உள்ள கணுக்கால், அதாவது ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய நம்ம குதிங்கால் மூட்டு, அது இல்லாமல் நம்முடைய ஹிப் ஜாயிண்ட்டு, இந்த ஹிப் ஜாயிண்ட்டு இதனோட தொடர்பு இருக்கும். அதே மாதிரி இடுப்பு வலி இருந்தாலும் இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு தொடர்பு இருக்கும். இப்போ முழங்கால் மூட்டு வலியை வந்து ஒரு காரணங்களால் அடக்கிவிட முடியாது, அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு முழங்கால் மூட்டு வலி இருக்கு. அப்போ எந்த காரணினால இந்த முழங்கால் மூட்டு வலி வருது அப்படின்றத வந்து நம்ம முழுமையாக தெரிந்து அதற்கு சரியாக சிகிச்சை எடுக்கும்போது மட்டுமே இந்த முழங்கால் வலியை சரி செய்ய முடியும். இன்றைக்கு உள்ள இந்த நவீன பிசியோதெரபி சிகிச்சை முறைகள், ஆர்த்தோபீடிக் மேனுவல் பிசியோதெரபி, அதே போன்று கைரோப்ராக்டிக், ட்ரை நீடிலிங் தெரபி, அதே மாதிரி கன்ஷூட்டு, ISDM டூல், அதாவது மசில் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டூல், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரை இல்லாமல் முழங்கால் மூட்டு வலியை சரி செய்வதற்கு 100% உதவி செய்கிறது. இந்த முழங்கால் மூட்டு வலியை நாம் சரியாக கவனிக்காவிட்டால் நமக்கு பல அவஸ்தையை அது வாழ்நாள் முழுக்க நமக்கு தருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே உங்கள் தாத்தாக்கள் பாட்டிகள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்கள் நேராக பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்போ இந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து சரியான முறையில் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து பாருங்க, 3 கட்டமாக நம்ம பிரிப்போம். அக்யூட், சப் அக்யூட், கிரானிக். பொதுவாக இந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து சப் அக்யூட்டுக்கு மேலே கிரானிக் போகிற அளவுக்கு தயவு செய்து விடாதீங்க. நீங்கள் கிரானிக் போகும்போது என்ன ஆகுனா, கிரானிக்லேயும் சரி செய்துடலாம், ஆனால் அதையும் தாண்டி உங்களுடைய கால் வந்து ஃபுல்லாக பெண்டாகி இந்த நிலைமைக்கு போயிடும். அப்போ இது மாதிரி கால் ஃபுல்லாக பெண்டாகி இப்படி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், முழங்கால் மூட்டு வலி கால் அதிகமாக வளையிறதுக்கு முன்னாடியே நம்ம சரி செய்து கொள்ளணும். அதனால் அலட்சியம் வேண்டாம். முழங்கால் மூட்டு வலிக்காக நிறைய சிகிச்சைகள் இருந்தாலும் அதற்கு நிரந்தரமாக தரக்கூடிய சிகிச்சை எங்கள் மருத்துவத்தில் உள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு எங்களிடம் வரும் அனைவரையுமே சரி செய்து அனுப்புகிறோம். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் எங்களை அணுகுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சரியாகும். உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் M. காமராஜ், AK பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.